அடுத்து நம்ம பார்க்கிறது பாட்டு 26, 26, 29. கணிதத்துல வடிவியல் எக்ஸசைஸ் 4.1. போன கிளாஸ்ல 6வது கொஸ்டின் பார்த்தோம், இந்த கிளாஸ்ல வந்து 7வது கொஸ்டின் பார்க்கிறோம். L1 L2 இணையாக உள்ளது. இது போட்டு என்ன அர்த்தம், இணை அப்படின்னு அர்த்தம். இணையாக இருந்தால் எக்ஸ் இன் மதிப்பு காண்க. இந்த கோடு என்னது, குறுக்கு வெட்டி. இந்த T அப்படிங்கிறது குறுக்கு வெட்டி அப்படின்னு அர்த்தம். குறுக்கு வெட்டுறதுனால அது வந்து குறுக்கு வெட்டி. இப்ப நம்ம எக்ஸனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இது இப்படி கை வச்சு பாரு, லைனுக்கும் மேல இல்லையா, இதுவே எப்படி இருக்கு, லைனுக்கு மேல. இப்படி ரெண்டு கோண அளவுமே இந்த பேரல் லைனுக்கு இந்த இணை கோட்டுக்கு மேல இதுவும் மெயின் பகுதி அப்படின்னு ஒத்த கோணங்கள் அப்படின்னு அர்த்தம். பை தி நேம் இட் செல்ஃப் வி ஹேவ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ L1 2x + 20 சமம் 3x - 10. காரணம் என்ன, ஒத்த கோணங்கள் சமம், ரெண்டுமே வந்து ஒத்த கோணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒத்த கோணங்கள் சமம். அப்போ இதை இது எழுதோம், ஆக்சுவலி இதை நான் மாற்றி எழுதிக்கலாம். ஏன்னா கிரேட்டர் நம்பர் வர்றது ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த பிளஸ் 2x இந்த பக்கமாக கொண்டு வந்தா என்ன ஆகும், -2x. எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருக்க, இந்த 20 இங்கேயே வச்சுட்டு இந்த மைனஸ்ல இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்ப என்ன பிளஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மேக் த மிஸ்டேக் நேரங்கள், இதுக்கும் குடிமாற்றுவாங்க. இது வந்து இங்கேயே இருக்கு, ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கு. எப்பவுமே மேக்ஸ்ல ஒரு நம்பருக்கு தான் குறி மாற்றணும், ரெண்டு நம்பருக்கு அட் டைம்ல மாற்றக்கூடாது. இது குறி மாற்றாம அப்படியே வச்சுக்கணும், இதை மட்டும் குறி மாற்றி இந்த பக்கம் கொண்டு வரணும். அதே மாதிரி இதை அப்படியே இருக்குது, இந்த பிளஸ் இருக்குல்லையா, அந்த பிளஸ் இந்த சைடு கொண்டு வரணும். எதை நம்ம நகர்த்தி கொண்டு வரோமோ அதுக்கு மட்டும்தான் குறி மாறும். இது அங்கேயே இருந்துட்டு இதெல்லாம் நகர்த்தி அந்த பக்கம் கொண்டு வரும், அப்போ அதுக்கு வந்து குறி மாறும். அவசியம் இல்லை. 60 அப்ப இந்த என்ன வரும், 60 + 20 என்ன கிடைக்கும், 80. இப்ப இந்த எக்ஸ் இங்க போட்டு பாரு, அப்ப 3 × 30, இந்த 3 × 30 பெருக்குனா 90. 90 + 10 போனா 80. ஸோ இதுக்கும் 80 வருது, இதுக்கும் 80 வருது, இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு இருக்க. இப்போ ஆன்சர் ஆன்சர் பாரு, இது வந்து குறுக்கு வெட்டி, இது வந்து இணைவோடு அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து லைனுக்கு உள்ள இருக்கு, இப்பத்தியா ரவுண்டு போட்டு தாங்கிற உள்ள இருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இணைவோடு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு பக்கம் ஒன்னு எதுக்கு அல்லது ஆர்க்கு ஏதோ ஒரு சைடு மட்டும்தான் இப்படி இருந்துச்சுன்னா இந்த கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி மிக நெருக்கி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கோணங்கள் மிக நெருக்கியாக தான் இருக்கும். அப்ப நமக்கு என்ன எழுதுறாங்க, 3x + 20 + 2x சமம் 180. இந்த இரண்டு கோணங்களின் கூடுதல் எவ்வளவாக இருக்கும், 180 அப்படின்னு சொல்லி இருக்கும். காரணம் என்ன இருக்குதுங்க, ஒரு கோணங்கள் மிக நிரப்பியல், உள்கோணங்களில் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அப்ப இது கூட்டினோம், 3x இந்த இடத்துல 2x, ஸோ 5x. 2x நான் எழுதவே இல்லையா, 28 எழுது. ஸோ 3x + 2x 5x + 20 சமம் 180. ஸோ 5x சமம், இந்த 180 இங்கே தான் இருக்கு, எதை மூவ் பண்ணி கொண்டு வரோம், இந்த +20 அந்த சைடு போனா -20. ஸோ 160. அப்ப 5x சமம் 160 தான், அங்கேயும் இங்கே என்ன பண்ணலாம், வகுக்கணும் இல்லையா. ஸோ 160 - 5 இங்கே வரும், 3 முறை வரும், மிச்ச 1. ஸோ 32 டிகிரி. ஸோ இந்த கணக்குல எத்தனுடைய மதிப்பு 32 டிகிரி அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த ரவுண்ட போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும், இதனுடைய கூடுதல் வந்து 180 அப்படின்னு வரும். இதை வேணா செக் பண்ணி பாருங்க, இங்க 3 ம் 32 ம் தெரிஞ்சீங்கன்னா 3 × 6 இங்க 9, அது கூட 20 கூட்டினா 9 × 2 11. இங்க 2x இருக்கு இல்லையா, அப்போ
இங்க ரெண்டு பேருக்கு எக்ஸ்க்கு என்ன கண்டுபிடிச்சோம், 32. சோ 2 32 அப்படிங்கிறப்ப 2 4 3 2 6 இத கூட்டினா எவ்வளவு வருது, 180 டிகிரி. சோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டா அப்படின்னு இருக்கு. சோ இந்த கணக்கு ரொம்ப எளிமையானது. இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது உள்கோணம்னா இந்த வட்டத்தை போட்டு பாத்தீங்கன்னா இந்த லைன் தாண்டி போக கூடாது, இதுக்குள்ள மட்டும் வரணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து 180 அப்படின்னு சொல்லி வரும். இண்டெக்ஸ் வந்து லைனுக்கும் மேல லைனுக்கும் மேல ரெண்டுமே ஒத்த கோணங்கள். இது சமம்னு போடணும், இங்க 180 அது கூடாது. தேங்க்யூ.